Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம GRT ஓட கோல்ட் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கீம்ல நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க, அப்புறம் இதல எப்படி நம்ம ஜாயின் பண்றது, and இதோட டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறது எல்லாமே டீடைலா இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. GRT Golden 11 Flexi Plan. இந்த பிளான்ல நம்மளுக்கு ஒரு 6 பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், மந்த் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா நம்ம மாதம் மாதம் நம்மளால் முடிஞ்ச ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம கட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மினிமம் 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணால் பே பண்ணிக்கலாம். செகண்ட் பெனிஃபிட், நோ வேஸ்டேஜ் அப் டு 18%. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ் சார்ஜஸ்னு ரெண்டு சார்ஜ் போடுவாங்க. அதில் இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலயமா நம்ம வேஸ்டேஜ் வந்து நம்ம 18%க்கு குறைக்க முடியும். இது வந்து நார்மல் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா, நார்மல் கோல்டு ஜுவல்லரி வந்து ஒரு 18% தான் மேக்ஸிமம் வேஸ்டேஜ் போடுவாங்க. அதை நம்ம வந்து சுத்தமாக வந்து வேஸ்டேஜ் சார்ஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம். அதே வந்து நம்ம இப்போ ஒரு ஜுவல்லரி வந்து ஆன்டிக் ஜுவல்லரி இல்லை ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி இல்லை டைமண்ட்ஸு சில்வர்ஸு அந்த மாதிரி வாங்கும் போது நம்மளுக்கு வேஸ்டேஜ் அதிகமாகும். அப்போது இந்த 18% வேஸ்டேஜாக மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போகிற வேஸ்டேஜுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. தேர்ட் பெனிஃபிட், ஷார்ட் டேர்ம் பீரியட். இந்த ஸ்கீமோட பீரியட் பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸ் தான். கோல்டு வாங்குறது அப்படின்றது நம்மளில் பல பேருக்கு வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது இன்னமும், ஏன்னா வந்து கோல்டு ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி 11 மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு பிடித்த மாதிரி ஒரு கோல்டு ஜுவல்லரி நம்ம 18% வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம். ஃபோர்த் பெனிஃபிட், பேமெண்ட் கேன் பி டன் ஆன்லைன். அதாவது நம்ம இந்த 11 மந்த் ஸ்கீமில் மாதம் மாதம் GRT ஷோரூமுக்கு போய் தான் இந்த பணத்தை கட்டணும்னு இல்லை, வீட்டில் இருந்தபடியே நம்ம ஆன்லைனில் கட்டிக்கலாம். இதுக்கு நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எதை வேணால் யூஸ் பண்ணி கட்டிக்கலாம். இதுக்கு ஓரியானான்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் பெனிஃபிட், வித் டூ சேவிங் ஆப்ஷன்ஸ். டூ சேவிங் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அவங்க ரெண்டு வழியில் சேவ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஒன்று வந்து அமௌண்ட் பேஸ்டு வேல்யூ, இன்னொன்று வந்து கோல்டு பேஸ்டு வேல்யூ. அமௌண்ட் பேஸ்டு வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுற பணத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 5000 மந்த்லி கட்டிட்டு வரோம்னா, அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீம் 11 மந்த் முடிஞ்சு நம்மளுக்கு 55,000 இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து அமௌண்ட்டாகவே சேவ் ஆகிடும். அதே கோல்டு பேஸ்டு வேல்யூனா, நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கான கோல்டு கிராம்ஸ் எடுத்து வச்சுட்டே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட்டு மந்த் நம்ம 5000 கட்ட போகிறோம் அப்படின்னா, அன்றைக்கி நம்ம கட்டும்போது என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த கோல்டுக்கான கிராம்ஸ் நம்மளுக்கு எடுத்து வைப்பாங்க. இதுதான் வந்து கோல்டு பேஸ்டு. சிக்ஸ்த் பெனிஃபிட், கிஃப்ட்ஸ். ஆமாங்க, நம்ம இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் அவங்க கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த கிஃப்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி தருவாங்கன்னா, நம்ம மந்த்லி கட்ட போகிற மணி பொறுத்து தான் தருவாங்க. இப்போது இந்த இமேஜில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம மாதம் 500 ரூபாய் கட்டினா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதுலேருந்து ஒரு கிஃப்ட் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்ம கட்ட போகிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒவ்வொரு இதுக்கும். அது 4லேருந்து நம்ம ஒரு கிஃப்ட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கிஃப்டெல்லாம் எப்போ வாங்கிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் ஜாயின் பண்ணுற அன்றைக்கே வாங்கிக்கலாம். இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போது இந்த ஸ்கீமில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்க GRT ஷோரூமை விசிட் பண்ணணும். அங்கே போயிட்டு இந்த ஸ்கீம் பற்றி நம்ம கேட்டோன்னா அவங்க நம்மளுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஜாயினிங் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். அந்த ஃபார்மில் அவங்க நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ், நேம், ஃபோன் நம்பர், அட்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்புறம் நாமினி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எதுக்கு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமோட எண்ட் 11th மந்தில் நம்ம கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா அவங்க எக்ஸ்ட்ரா 15 டேஸ் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அப்படியும் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து நம்ம இது வரைக்கும் சேவ் பண்ண அமௌண்ட்டை வந்து இந்த பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நாமினி டீட்டெயில்ஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சப்போஸ் நம்மளால் எடுக்க முடியல, நம்மளோட பேக்கப்பாக ஒருத்தவங்க இருக்கணும், அவங்க வந்து நம்மளுக்கு பதிலாக வாங்கிக்கணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்மளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நம்ம ஹெல்த் சரியில்லை அப்படின்னா,
வேற ஒருத்தவங்க நம்ம ஃபேமிலியிலேருந்து அதை வந்து வாங்கிக்கிறதுக்கு இந்த நாமினி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்ம்லேயே ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் ரெக்குவயர்டா அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. நம்ம இந்த மந்த்லேருந்து நெக்ஸ்ட் மந்த் பே பண்ண போகிற அமௌண்ட்டை வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த இதுக்கு நம்ம எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லை நம்ம மாதம் மாதம் நம்மளால் வந்து இந்த ஷோரூமுக்கு வந்து கட்ட முடியும் அப்படின்னா நம்ம வந்து இதில் நோ கொடுக்கலாம். செகண்ட் ஜாயினிங் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன், அதாவது ஆன்லைன்லேயே ஓரியானான ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி இல்லைனா அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம சைன்இன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறோம், நம்ம எப்படி ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படி இல்லைனா கிஃப்ட்ஸ்லாம் எப்படி வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் தி ஸ்கீம் அந்த 11th மந்த்து நீங்கள் பக்கத்தில் இருக்க ஜிஆர்டி ஷோரூமுக்கு போயிட்டு அங்கே போய் நீங்கள் கிஃப்ட்டும் ஜுவல்லரியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த ஜிஆர்டி ஷோரூம் வேணால் போகலாம். ஓரியான ஆப் யூஸ் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செப்பரேட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் அந்த டீட்டெயிலும் இன்க்ளூட் பண்ணால் இந்த வீடியோட லென்த்து அதிகமாகிடும். அப்படி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக செப்பரேட் வீடியோ அதுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அர்ஷினிஸ் தாட்ஸ்.